காஞ்சிபுரம் பாராளுமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் சிங்கை சத்யா அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்தும் பட்டாசுகள் வெடித்து ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டார். வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில், அபூர் செட்டிப்புண்ணியம், வடக்கால் வில்லியம்பாக்கம், பாலூர், ஆத்தூர், திம்மாவரம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த வாக்கு சேகரிக்கும் போது அப்பகுதியில் உள்ள இந்திய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்க வைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் மூன்று சக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் காஞ்சிபுரம் பாராளுமன்ற வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அவர்களை வரவேற்று அப்பகுதியில் உள்ள கிராம பொதுமக்களுக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கும் பாரத் ஜனதா நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் தேசிய ஜனநாயகம் கூட்டணியில் அங்க வகிக்கும் கட்சி மாநில மாவட்ட மகளிர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரம்மாண்ட முறையில் இருசக்கர வாகனம், மூன்று சக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனங்களில் அணிவகுத்து சிறப்பான வரவேற்பு அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் ஆகியோரை வரும் பாராளுமன்றத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உடன் பாட்டாளி மக்கள் மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருக்கஞ்சவூர் ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய மாவட்ட செயலாளர் கயார் ஏழுமலை, பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய தலைவர் கண்ணபிரான் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாரத் ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் மணி.